குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரெஸ் நியூஸ் வந்திருக்கு, ஒரு பத்திரிக்கை செய்தி வந்திருக்கு இன்னைக்கு. அதில் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டிஆர்பி எழுதியிருக்கோம் இல்லையா, டிஆர்பி எக்ஸாமில் பிஜி டிஆர்பி எழுதியிருக்கும் போது நமக்கு வந்து இன்னும் ரெஸ்பான்ஸ் சீட் வரல. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணி அதான் கேட்டீங்க, ரெஸ்பான்ஸ் சீட் வரலையே சார், என்ன சார் ஆச்சு, ஏது சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ அதற்கான தகவல் தான் இப்போ வந்திருக்குது. இது ஏற்கனவே எனக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு, என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமாக நான் இது பண்ணேன், லேர்ன் பண்ணேன். பட் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து நம்ம அகாடமியில் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான கரெக்டான சோர்ஸ் இருக்கணும், சரிங்களா. நம்பகத்தன்மை வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணாமே இருந்தேன். இது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாருமே கேட்டப்ப பல யூடியூப் சேனல்ஸ் வந்து போட்டாலும் நம்ம வெயிட் பண்ணுவோம், சரியான ஒரு நியூஸ் டிஆர்பியிலேருந்து வராமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். அதே மாதிரி இப்போ டிஆர்பியிலேருந்து வெப்சைட்லேருந்து வந்திருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு ஹாப்பி நியூஸ் தான். அதாவது நமக்கு வந்து டிஆர்பி எக்ஸாம் நடந்துச்சுல, பிஜி டிஆர்பி எக்ஸாம், அதுக்கு வந்து என்னன்னா மெயினான விஷயம் பாருங்க, வேணா படிச்சு பார்த்துக்குங்க இந்த பிடிஎஃப்ல. அதாவது 2020-21 முதுகலை பட்டதாரி ஆசிரியர், ஓகேங்களா, அதுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நடந்த டேட் சொல்லியிருக்காங்க, 12ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடந்துச்சு. ஸோ இதற்கான அந்த கொஸ்டின் உங்களுக்கு அந்த அப்ஜெக்ஷன் டிராக்கர் சொல்லக்கூடிய அந்த நம்ம எழுதியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த எழுதின இதுக்கு வந்து நமக்கு என்ன வரணும் அப்படின்னா ஒரு கீ வரணும், சரிங்களா. நம்ம எழுதின ஒரு ரெஸ்பான்ஸ் ஷீட் வரணும், அதுக்கப்புறம் அவங்க வெளியிடக்கூடிய ஒரு டென்டென்டிவ், அவங்க ஒரு ஆன்சர் கீ எழுதுவாங்க, அது வரணும். மூணாவது என்னன்னா அப்ஜெக்ஷன் டிராக்கர். இந்த மூணு விஷயமும் அவங்க வந்து ஒரே நேரத்தில் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, அப்ஜெக்ஷன் டிராக்கர்னா நமக்கு வந்து கீ வெளியிட்டதுக்கு அப்புறம், நமக்கு டென்டென்டிவ் ஆன்சர் கீ வெளியிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுவோம். நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, நம்ம மெட்டீரியல் டெக்ஸ்ட் புக்ல படிச்சிருப்போம், அந்த கொஸ்டின்ஸ்க்கு அதுக்கேற்ற ஆன்சர் வந்து இவங்க வேற ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம அப்ஜெக்ஷன் வந்து கிளைம் பண்ணுவோம். ஸோ அந்த டிராக்கர்ல தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதா அவங்க சொல்றாங்க, சரிங்களா. ஸோ அதை இப்போ சரி பண்ணி, அந்த தொழில்நுட்ப குறைபாடு தான் இருக்கு, அதை நாங்கள் சீக்கிரமே சரி பண்ணிடுவோம். அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. சரி பண்ண உடனே உங்களுக்கு மூணு விதமான விஷயங்கள் சைமல்டென்சியாக வரும். அது என்னென்ன சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்துடும், அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டோடய சேர்த்து உங்களுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்துடும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் டிராக்கர், அதுவும் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுப்பாங்க. அந்த 1 வீக் உள்ளே நம்ம 1 வீக் ஆர் 10 டேஸ், அவ்வளோதான் மினிமம், பார்த்தீங்கன்னா 1 வீக், மேக்ஸிமம் 10 டேஸ், சரிங்களா, கொடுத்து நமக்கு அந்த அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தால் கேட்பாங்க. அப்படி அந்த அப்ஜெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி மறுபடியும் ஒரு கீ ஆன்சர், அதாவது டென்டென்ட் இல்லாமல் உங்களுக்கு புதுசாக அந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு கீ போட்டுருவாங்க, அதுதான் வந்து ஃபைனல் கீ ஆன்சர், சரிங்களா. டிஆர்பி வச்சு அந்த கீ பார்த்தாச்சு அப்படின்னா அடுத்து உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும்னா, ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க, நமக்கான போஸ்டிங்கான டேட் எல்லாமே கிளியர் ஆகிடும். நம்ம கவுன்சிலிங் எல்லாமே அடுத்தடுத்து வந்துடும் ரொம்ப சீக்கிரமாகவே. ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சொல்ல முடியாது, ஜூன் மாதம் வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஏப்ரல் மாதத்துலேயே நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் தனித்தனியாக விட்டால் தான் உங்களுக்கு டைம் ஆகிட்டே இருக்கும். இது மூணு ஒரே டயத்தில் விடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் இந்த மாதத்துக்குள்ளே வரும்னு எதிர்பார்ப்போம். இப்போ பரவாயில்ல, இந்த டேட் கொடுத்துருக்கு, இன்றைக்கி டேட்டுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த டெக்னிக்கல் இஷ்யூ வந்து சரி பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் எண்டுக்குள்ளே இந்த மூணும் ஒரே டைத்தில் வர மாதிரி எதிர்பார்க்கலாம். அடுத்த ஒரு 10 தேதியில் உங்களுக்கு அடுத்து வந்து என்னது, உங்களுக்கு ஃபைனல் கீ வந்துடும். ஃபைனல் கீ வந்துட்டாலே உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ரிசல்ட் வந்துருச்சப்பனா கண்டிப்பாக அடுத்தடுத்த ப்ராசஸில் நமக்கு அப்பாயின்மெண்ட் தான். ஓகே, நம்ம சாய்வேத அகாடமி சார்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெற்றி பெறுவதற்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். இது வந்துருக்கும், நம்ம ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் டென்டென்டிக்கு வந்துருக்கும், நம்ம அது என்னென்னு பார்த்துக்குவோம். பார்த்துட்டு ஏன்னா டிஆர்பி வெளியிடக்கூடிய கீ தான் ரொம்ப முக்கியம். நம்மளாம் மற்ற ஒரு இது இன்ஸ்டியூட் பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஏன்னா ஒரு மார்க் ரெண்டு மார்க்ங்கிறது மனவேதனை கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லப்பட்ட சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் பொறுமையாக இருங்க, உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் டிஆர்பி இது பப்ளிஷ் பண்ணக்கூடிய அந்த ஆன்சர் கீ, அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு வந்து அதுலேருந்து தான் உங்களுக்கு வேரியேஷனான ஒரு 5 மார்க் வரைக்கும் வேரியேஷன் ஆகும் அந்த அப்ஜெக்ஷனில், அவ்வளோதான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. ஸோ 5 மார்க்குள்ள நமக்கு தெரியும் போது அடுத்தமாக கட் ஆஃப் போட்டுருவாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம காட் கிரேஸ், நம்மளுடைய உழைப்பு நல்லா உழைச்சிருக்கோம், குறுகிய காலம்னாலும் நம்மளுடைய எஃபோர்ட் நல்லாவே போட்டிருக்கோம், நல்லா எழுதியிருப்பீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை சொல்கிறீங்க. ஸோ சக்ஸஸ் பண்ணணும், காட் கிரேஸ், நம்மளுடைய உழைப்பு மூலமாக வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கேன். இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ டிஇடி தேர்வு, ஒன்று முக்கியமான விஷயம், ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோவை. ஸோ டிஇடி தேர்வு இப்போ பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து உங்களுக்கு வந்து எழுத சொல்லியிருக்காங்க. எது அப்படின்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் சயின்ஸ் மட்டும் தான் இருக்கும், அதில் வந்து காமர்ஸில் எலிஜிபிள் இருக்காங்க, காமர்ஸ் எக்கனாமிக் படித்தவங்க, பிஇ படித்தவங்க. இப்போ அவங்க எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. அதாவது எனி டிகிரி வித் பிஎட் இருந்தால் பேப்பர் 1, டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே நீங்கள் எழுதலாம், எலிஜிபிள். ஆனால் அதுக்கப்புறம் வைக்கக்கூடிய நியமன தேர்வில்
பேப்பர் டூக்கு வந்து சிலபஸ் ஃப்ரேம் பண்ணும்போது இப்போ ஒரு ஜிஓ ஒன் போட்டு ஒரு சிலபஸ் வந்துட்டு இருக்கு. என்ன டிஆர்பி வெப்சைட்ல போடல, ப்ராப்பரா மற்ற சேனல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, யூடியூப் சேனல்ஸ் எல்லாம். அது வந்து போன வருஷம் கெசட்ல வெளியிட்டது தான், ஜியோ தான். ஸோ அதுல பாத்தீங்கன்னா சிலபஸ் பேப்பர் டூக்கு நியமன தேர்வுல நமக்கு காமர்ஸ் பேப்பர் ரிலேட்டடா வரல. ஆனா பேப்பர் ஒன்னு வந்து சப்போஸ் நீங்க டிஇடி பாஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பேப்பர் ஒன்னு நீங்க வந்து அதுக்கடுத்து நடக்கக்கூடிய நியமன தேர்வுல என்ன சார் சிலபஸ்னா 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் புத்தகம் தான். அதுக்குள்ள இருந்தா கேள்வி கேட்கறாங்க, தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ், தமிழ் இங்கிலீஷ் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் இந்த 5 புக்ல இருந்தா கொஸ்டின் வரப்போகுது. வேகன்சி எனக்கு அதிலே கொடுத்துருக்காங்க, குறைஞ்சபட்சம் 3000 வேகன்சி கிட்ட இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு டைம் கிடைச்சுன்னா நமக்கு வந்து டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்க விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி நம்ம வந்து அப்ப நீங்க 1-5 வரைக்கும் நீங்க டீச்சரா போகலாம் சரிங்களா, அந்த வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி வாய்ப்பு கிடையாது, அது வந்து ஒன்லி ஃபார் டிடிஐடி முடிச்சவங்க மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க, 12th முடிச்சு டிடிஐடி முடிச்சவங்களுக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எனி டிகிரி பிளஸ் பிஎட் முடிச்சிருந்தா டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதலாம். அதுக்கப்புறம் பேப்பர் 1 முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு வைக்கக்கூடிய நியமன தேர்வில் நமக்கு சிலபஸ் வந்து 1-10 நம்ம ஈஸியாக அந்த டிஎன்பிசி குரூப் 4 லெவல் தான் இருக்கும், அழகாக பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். 4000 வேகன்சி நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 வந்து உங்களுக்கு வருது வேகன்சி இருக்கு. ஸோ ஒரு எலிஜிபிள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்காவது விருப்பம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் சரி இந்த வீடியோ பார்க்குறவங்க சரி விருப்பம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக நான் காமர்ஸ் படிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்காம நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், டெட்டை அப்ளை பண்ணுங்கள், பேப்பர் 1ல கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நியமன தேர்வில் உங்களுக்கு அந்த 1-10 தான் இருக்கும். பேப்பர் 2ல எப்படி சார் நியமனத்தை எழுதலாமானா அது இன்னும் நமக்கு சிலபஸ் தெரியல, ஏன்னா நமக்கு காமர்ஸுங்கிறனால அவங்க வைக்கலை, மற்றபடி ஆர்ட்ஸ் சயின்ஸ்லாம் வச்சதால காமர்ஸ்க்கு எக்கனாமிக்கு பிஇக்கு வந்து சிலபஸ் வைக்கல. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி எதுவும் சொல்லப்படாங்களாங்கிறது இப்போ தெரியாது, நியமன தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். அப்போ நம்ம பேப்பர் 2க்கு வந்து நியமன தேர்வுக்கு எலிஜிபிளா அப்படிங்கிற சிலபஸ் வச்சு நம்ம அப்போ பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் பேப்பர் 1 எழுதுவதற்கும் அதில் பாஸ் பண்ணிட்டா நியமன தேர்வில் நீங்கள் எழுதுவதற்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க. தயவு செய்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வெற்றிக்கு நம்ம சாய்வேதா அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். மேலும் இப்போ நான் உங்களுக்கு இதுக்காகவே நான் வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் கூட இப்போ சைக்காலஜி படித்து உங்களுக்கு வந்து ஒரு 300 MCQ ஏன்னா டெட்ல பாஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு 300 MCQ ரெடி பண்ணி ஷார்ட்கட் நியூமோனிக்ஸில் கொடுத்துட்ருக்கேன். இது ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கேன், வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்காகவே நான் படித்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இங்கிலீஷ் தமிழோட இலக்கணம் இங்கிலீஷும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் நான் கொடுத்துட்ருக்கேன், அதுக்கான ப்ராசஸும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் ஏதாவது சாய்வேத அகாடமி சார்பாக முடியுமா, நான் கிளாஸ் போடுற ஐடியாவில் நம்ம இல்லை. ஸோ அதனால் என்னால் என்னென்ன நம்ம படிச்சிருக்கோமோ அதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேவைப்பட்டவங்க அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். தயவுசெய்து பேப்பர் 1 சரிங்களா, டெட்டோட பேப்பர் 1 அப்பியர் ஆகி சக்ஸஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நியமன தேர்வில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு குரூப் 4 கேட்டகரி லெவல் தான் இருக்கும் க்வெஸ்சன் பேப்பர். ஸோ நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், அது ஒரு வாய்ப்பு சரிங்களா, எதிர்காலத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்க. ஓகே, அந்த இன்ஃபர்மேஷன் இல்லை ஷேர் பண்ணுங்கிறத வெயிட் பண்ணேன். ஸோ ரெண்டு விஷயத்த சொல்லிட்டேன். ஸோ பிஜிடிஆர்பிக்கான அந்த நமக்கான கீ விரைவில் வந்துடும் சரிங்களா, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியோட சேர்த்து வரப்போது ரிசல்ட்டும் வந்துடும், கண்டிப்பாக நம்ம அகாடமிலேருந்து சக்ஸஸ் இருக்கு. ஓகே, அதே மாதிரி டெட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எழுதலாம். அதில் பேப்பர் 1 பாஸ் பண்ணிட்டா அதுக்கு வைக்கக்கூடிய நியமன தேர்வில் நமக்கான சிலபஸும் எளிமையாக இருக்கிறதுனால 1-10 புத்தகம் தான் ஈஸியாக நம்ம எழுதிடலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டையும் பயன்படுத்திக்கிங்க, சக்ஸஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணியோ இல்லைன்னா வாட்ஸ்அப்லேயோ எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.